தூத்துக்குடியிலேருந்து மைசூர் ட்ராவல் பண்ண போகிறோங்க. தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸில் ஹலோ கைஸ், வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட ஜெர்னி வந்து எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து மைசூர் ட்ராவல் பண்ண போகிறோங்க. தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ரெயினுக்கான லோக்கல் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேப் 4225050. இந்த ட்ரெயின் வந்து இன்னும் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. 5:15 தூத்துக்குடியிலேருந்து கிளம்பும். ஸோ மணி இப்போ 4:45 ஆச்சு. ஸோ வாங்க நம்மளோட கோச்சுக்கு போகலாம். நான் என்னோட கோச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S3 சைட் லாயர் சீட் தான் வந்திருக்கு எனக்கு. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த உங்கள் ஜெர்னியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போக போக வாங்க நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரெயின் வந்து கரெக்டாக 5:15 ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க தூத்துக்குடியிலேருந்து. இந்த லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலியிலேருந்து வர லைன். இந்த லைன் வந்து இங்கே வாஞ்சிமணி ஆட்சியில் தான் ஜாயின் ஆகும். டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போகிற லைன்ஸ் எல்லாம் ட்ரெயின்ஸ் எல்லாம் இந்த லைனில் போயிடும். தூத்துக்குடியில் போகிற லைன்லாம் இந்த நம்ம வர லைனில் வரும். இட்லி 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 இட்லி
ட்ரெயினோட நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16235 தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து டெய்லி ஈவினிங் 7:15 தூத்துக்குடியில் கிளம்பி நெக்ஸ்ட் டே காலையில் 10:20 மைசூர் ரீச் ஆகும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கோயில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா CVP. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு வண்டி. கோச்சஸ் எல்லாம் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
விருதுநகரில் சூடாக ஒரு டீ வாங்கி சாப்பிட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி, வாஞ்சிமணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஹொசூர், பெங்களூர் கண்டோன்மெண்ட், பெங்களூர், மாண்டியா, மைசூர், இந்த ரூட்டில் ட்ராவல் ஆகும். மதுரையிலேயே நைட் டின்னர் பிக்கப் பண்ணிட்டோங்க. இட்லி தான் வாங்கினோம், 30 ருபீஸ் நல்லாவே இருந்துச்சு. சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த வண்டியில் பேண்ட்ரி சர்வீசஸ்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் 6:20 மைசூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 10:50 தூத்துக்குடி வந்து ரீச் ஆகும். நம்ம வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடில் வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குதுங்க, லோக்கோ சேஞ்சும் இருக்குது. அதாவது தூத்துக்குடியிலேருந்து ஈரோடு வரைக்கும் வேப்ஃபோர் புல் பண்ணிட்டு வந்துச்சு. ஈரோட்லேருந்து மைசூருக்கு G9 அதாவது கிரீன் கலர் லோக்கோ தான் புல் பண்ணிட்டு போகுது. நம்ம
நம்ம ட்ரெயின் ஈரோட்லேருந்து மைசூர் வரைக்கும் புல் பண்ண போகிறது இந்த லோக்கா தாங்க, 33428. மதுரையில் டிபார்ச்சர் ஆனதுலேருந்து செம மலை, டுவர்ட்ஸ் திண்டுக்கல் கரூர் எதுவுமே கவர் பண்ண முடியல, அவ்வளோ மலை. ஸோ இப்போ ஈரோடு வந்து ரீச் ஆயிருக்கும், இங்கேயும் நல்லா மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஈரோட்லேருந்து மைசூர் இருக்கும் வேற ஒரு லோக்கா தான் புல் பண்ணுவோம். இங்கே வந்து லோக்கல் ரிவர்சல் நடக்குது நம்ம வண்டிக்கு. மணி 12:30 ஆயிடுச்சு, அதனால நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அதனால தான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா நம்ம விளாக் பண்ணுறது, அதனால தான் நான் தூங்க போயிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். ஒரு 1.5 hour பெங்களூரில் அவுட்டர்லேருந்து வச்சு வச்சு செஞ்சாங்க பைப் பண்ண நிலையில். ஒரு 1/2 hour ரெண்டு வண்டி ஓவர்டேக் பண்ணிச்சு, ரெண்டு வண்டி ஆப்போசிட்டில் கிராஸ் ஆச்சு. முன்னாடி பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் ஒரு 20 minutes, ஒரு வழியாக 7:35 பெங்களூர் சிட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். KSR பெங்களூர்
வந்து நம்ம மதுர் வந்திருக்கோம். மதுர் கிராஸ் பண்ணுறோம். நல்ல மழை காணா நைட்லேருந்து. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுர் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த மதுரில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வடை தான் ஃபேமஸ். அதை நான் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் வந்து மைசூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. 10:00 வந்துருக்கு. கரெக்ட் டைம் தான் வந்திருக்கு வண்டி. ஒரு நல்ல ஜெர்னின்னு சொல்லலாம். பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு அந்த செக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மைசூர் வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து இந்த ரூட் இதுவரைக்கும் நான் கவர் பண்ணதே இல்லை. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ க்ரீனரி ஆகட்டும், ஃபுல்லு மலை, அந்த கர்வ்ஸ் ஆகட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஜெர்னி. இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் வேறு ஒரு விளாகில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.